இலக்கை அடைய மின்வாரிய ஊழியர்களுக்கு கொடுக்கப்படும் அழுத்தத்தால் தவறான ஆதார் எண்ணை இணைக்க ஊழியர்கள் முயன்றதாக கூறி தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், இந்த புகாரணை பற்றின விவரங்கள். தமிழகத்துல அதிக அளவிலான மின் நுகர்வோர்களை கொண்டது வந்து நெல்லை மின் பகிர்மான வட்டம். இதுல வந்து பாத்தீங்கன்னா வீடு நெல்லை மற்றும் தென்காசி ஆகிய பகுதிகளில் உள்ள வீடு விசைத்தறி அதே மாதிரி கைத்தறி மின் இணைப்பு உள்ளிட்ட பல்வேறு இணைப்புகளை வந்து அதாவது பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 11,59,722 இணைப்புகள் இருக்குது. இந்நிலையில கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அந்தந்த உரிமை அதாவது வீட்டின் உரிமையாளர் மின் பொருத்தி இருக்க உரிமையாளர் தங்களோட ஆதார் எண்ணை வந்து அதோட இணைக்கணும்னு சொல்லி அரசு உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில வந்து கடந்த இரண்டு மாதங்களாக நடைபெற்று வந்த நிலையில கடந்த 2ஆம் தேதி அதாவது நேற்று முன்தினம் இதனுடைய முழுக்கட்ட பணிகள் முடிவடைந்தது அப்படின்னு சொல்லி மின்வாரிய துறையில தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில நெல்லை தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பகுதியை சார்ந்த வேலன் அப்படிங்கிறவர் நேற்று டவுன் சங்கரன் கோவில் டவுன் காவல் நிலையத்துல ஒரு புகார் கொடுத்திருக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா கரிவளம் வந்த நல்லூர் பகுதியில பக்கத்துல அதாவது கரிவளம் சங்கரன் கோவில் பக்கத்துல இருக்கிற கரிவளம் வந்த நல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கிற சர்வீஸ் எண் வந்து 07-0704-1116 அப்படிங்கிற சர்வீஸ் எண்ணோட தன்னோட ஆதார் வந்து இணைக்கப்பட்டிருக்கிறதா அவருக்கு வந்து ஒரு குறுஞ்செய்தி வந்திருக்கு. குறுஞ்செய்தி வந்த இடத்துல அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இது குறித்து மின்வாரியத்துறை அதிகாரிகள்கிட்ட போய் புகார் தெரிவிச்சிருக்காரு. மின்வாரியத்துறை அதிகாரிகள் இதுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத நிலையில தற்போது அவர் சங்கரங்கோல் டவுன் காவல் நிலையத்துல தற்போது புகார் தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது மின்வாரியத்துறை தரப்புல ஊழியர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எந்த சூழ்நிலையும் 100% இணைப்புகள் அதாவது 100% கண்டிப்பா அந்த வாடிக்கையாளர்களோட ஆதார் எண்களை இணைக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தம் காரணமாக தற்போது இந்த மாதிரி பணிகள் நடைபெற்று இருக்கிறதா சொல்றாங்க. நெல்லை மின் மண்டலங்கிற பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் தென்காசி ஆகிய 5 மாவட்டங்களை உள்ளடக்கியது. இந்த 5 மாவட்டங்களை உள்ளடக்கியதோடு மட்டுமல்லாம இங்கு வந்து 100% பணிகள் முடிவடைந்ததுன்னு சொல்லி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மின்வாரியத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்ட நிலையிலையும் தற்போது எவ்வை அதாவது எத்தனை பேரோட போலி ஆதார் எண்கள் இந்த கணக்கோடு இணைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து தெரிய வரல. இது குறித்து காவல்துறையினர் வந்து தற்போது விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.